எதையும் கண்டு மயங்காதவர் ஆசா ஞானபண்டிதன் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். தேலை இல்லாததை அழியக்கூடியதை கண்டு மயங்காதவன் எனது தலைவன். எதையும் கண்டு மயங்க மாட்டான், ஆசா ஞானபண்டிதன் எதையும் கண்டு மயங்க மாட்டான். தெரியும் அவனுக்கு இந்த உலகம் எப்படி என்று. அசோக சக்கரவர்த்தி இங்கே, அக்பர் இங்கே, பெரிய பெரிய வீர தீர பராக்கிரமம் எல்லாம் இல்லை. எத்தனை கட்டடங்கள், எவ்வளவு ஆரவாரங்கள், எத்தனை பொண்ணுகள், எத்தனை வைர வழி உயரங்கள், எவ்வளவு சிறப்புகள். அசோக சக்கரவர்த்தி, அக்பர் போன்ற பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், அவர் நிலை என்ன என்றால் பிறகு ஒன்றுமில்லை. இது ஆசா ஞானபண்டிதன் தெரியும். இந்த வாழ்வு எத்தனை நாளைக்கு நீடிக்கும், உனக்கு கிரகணம் கிரீடம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று அவனுக்கு தெரியாது, இவர்களுக்கு தெரியும். இப்போ ஞானபண்டிதன் கேட்குறான், அடியின் அழியா அழியக்கூடியதை கண்டு மயங்கக்கூடிய அறிவு எனக்கு இருக்குது, இன்னும் நான் செய்த பாவம், அதிலேருந்து விடுபட வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு, அருள் செய்யக்கூடியவன் யார், அவன்தான் பெரியார், பெரியாரை துணை கூட. அந்த பெரியார் நம் பாவத்தையும் தீர்ப்பான், சாபத்தையும் தீர்ப்பான், கோபத்தையும் தீர்ப்பான், வேகத்தையும் தீர்ப்பான். புரிய பூண்டு அடையிறது வேகத்தையும் தீர்ப்பான். அப்பேற்பட்ட தலைவனை நான் துணையாக கொண்டிருப்பதால் தான் இப்பேற்பட்ட காரியம் நடக்கு. எனக்கு துணை ஆசான் திருவடியே, எனக்கு துணை அவன் பெருமையை பேசுவதே, எனக்கு துணை அன்பர் துணை கொண்டு செய்யும் புண்ணியமே, எனக்கு துணை தூய்மையான தொண்டர்கள், தூய்மையான தொண்டர்கள், தூய்மையான தொண்டர்கள், தூய்மையான தொண்டர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள். மாசுள்ளவர்கள் இங்கே இருக்க முடியாது, தீவான தொண்டர்கள் துணை இருப்பார்கள். ஏன்னா ஆசானால் அனுப்பப்பட்டவர்கள், என் பிள்ளைகள் உனக்கு துணை இருப்பார்கள். இவர்கள் என்ன காரணம்னா, நீ வஞ்சனையற்றவன், பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவன், பாசமந்தமற்றவன், ஆகவே தகுதியுள்ள தொண்டர்களை உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். யாரும் வஞ்சகர்கள் அல்ல, தூய தொண்டர்கள் தான் உனக்கு துணையாக இருப்பார்கள். ஏன்னா உன்னுடைய நல்ல மனசுக்கு அவர்கள் அப்படித்தான், அவர்கள் சார்ந்து உனக்கு ஒத்துழைப்பார்கள். ஆகவே தூய தொண்டர்கள் அதுவே அவர் எனக்கு அவருக்கு துணை. அவர்களுக்கு வழிகாட்டுவது நான் துணை, அவர்களுக்கு நான் துணை, எனக்கு அவர்கள் துணை. எனக்கு துணையாக இருப்பது எதுன்னா தூய மனசு, தூய மனசு. சொன்ன சொல் ஒன்று செயல் இருக்கவே இருக்காது. சொல் ஒன்று செயல் இருந்தால் அங்கே சத்தியமில்லை, உண்மையில் என்ற அர்த்தம். எனக்கு துணையாக இருப்பது தூய மனசு, எனக்கு துணையாக இருப்பது திருவடி, எனக்கு துணையாக இருப்பது நாமஜபம், இதுதான் எனக்கு துணையாக இருக்குது. ஆக பெரியாரை துணை கூடல் இதோடைய அமைப்பு. பெரியார் துணை கொண்டு தான் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியும், இல்லையென்றால் பெரியார் துணை இல்லாமல் முடியாது. அப்போ அன்பர்கள் சொல்லி வருகிறோம், புஜண்ட மகரிஷி, போக மகாரிஷி, ஆசான் ஞானபண்டிதன் போன்ற ஆசான் திருவடியை பற்றி கொள்ளுங்கள். பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் உங்களுக்கு காமமாகவும் பாசமாகவும் பிரச்சனையாக வந்துவிடும். அதை உடைத்தருவதுக்கு ஆசான் ஞானபண்டிதன், அகத்தீசம் போன்ற ஞானிகள் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் நம்ம சொல்கிறோம். அவங்க ஆசை இல்லாமல் அந்த குணைக்கெடு அதிலிருந்து விடுபட முடியாது. இப்போ நான் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறேன், இந்த சொத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்னையே நாட்டுக்கு எழுதி வைத்து விட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.